இன்னொரு அந்நிய கலாச்சாரம் எங்களோட கலாச்சாரத்துக்குள்ள ஊடுருவுகிறது என்பதை கரெக்டா புரிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். ஆனால் அது எந்தெந்த வகைகளில ஊடுருவுது என்றத நாங்கள் கண்டுகொள்ள தவறியதால் பிள்ளையான இடத்துல எங்களோட டார்கெட்டை வச்சோம், மேட மேடையாக ஏறி கத்தினோம், எழுது எழுதுன்னு எழுதினோம். ஆனா என்னத்தை பற்றி எழுதினம், என்னத்தை பற்றி கதைச்சம் என்று வடிவா யோசிச்சு பார்த்தால் தெரியும், இந்த ஆடை மொழி இறை வழிபாடு ஆலயத்துக்கு செல்லுகின்ற முறை இப்படி எதெதுல உண்மையா குறைய கவனம் செலுத்தணுமோ அதுல அதிக கவனம் செலுத்தி கொண்டு, இதுல அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டுமோ அதெல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டோம். அப்ப வீட்டுக்குள்ளே மேலை தேச கலாச்சாரம் புகுந்து விட்டது, வீட்டுக்கு வெளியில தான் நாங்கள் மேலை தேசத்தவர்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று நிரூபிக்கிறதுக்காக படாத பாடுபட்டு கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால், இனி என்னத்தை செய்யறது, நில புலன்களை எல்லாம் வித்துட்டோம் ஃபேக்டரி கட்டுறதுக்கு, சொந்த வீட்டை அடகு வச்சு அதுவும் பேங்க்கிட்ட கொடுத்து அல்லது வட்டிக்கு கொடுத்து அதுவும் போய் எல்லாம் போய் வெளிநாட்டுக்கு பிள்ளை அனுப்புறதுக்காக எல்லாத்தையும் வித்து அல்லது அடகு வச்சு அதையும் இழந்து இப்ப நாங்கள் விவசாயம் செய்ய நிலம் இல்லை. அப்ப பக்கத்துல எங்கேயாவது இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்கு கடைக்கு போய் இன்னொரு முதலாளிக்கு கீழே சம்பளம் வாங்கித்தான் வேலை செய்து உண்ண வேண்டும். இதுக்கு மேல எப்படி இழந்த நிலத்தை நாங்கள் திரும்ப எடுக்கிறது, எல்லாம் மாறி போய்விட்டது. அப்ப இனிமேலும் நாங்கள் வந்து கலாச்சாரத்தை நிறுத்தி பிடிக்கின்றோம் என்று இந்த அவசியம் குறைந்த விடயங்களை சுத்தி சுத்தி வாரதினாலே நீண்ட காலம் எங்கட கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்ற முடியுமா என்பது கேள்விக்குறித்தான். அதாவது கலாச்சாரத்தின் உயிர் போய்விட்டது, நாங்கள் உடலோடு நின்று போராடி கொண்டிருக்கிறோம், உடலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது கலாச்சாரத்தின் ஜீவன் போன பிறகு நாங்கள் வெளியில போடுற உடைகளின் கலர்ஸ், கலர்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு மற்றவர்களுக்கு என்ன தெரியுதோ, மற்றவர்களுக்கு என்னத்தை நாங்கள் தெரியப்படுத்துறோமோ அதைத்தான் இனத்துக்குரிய அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவைக்கு நாங்கள் தமிழர்கள் என்ற அடையாளத்தை காட்டுவதற்கு வெளியில உடுப்பு போடுறது, கோயில போய் கும்பிடுறது, விபூதி பூசுறது, இப்படி தமிழர்களுக்குரியவர்களாக கலாச்சாரத்துக்குரியவர்களாக எங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் தமிழர்களாக வாழ்வதில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டு இயந்திர வாழ்க்கைக்கு மாறிவிட்டோம்.